வணக்கம் மாணவர்களே. நம்ம கம்பராமாயணம் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பகுதி ஒன்றில் வந்து நம்ம பார்த்தோம் ராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது, ஆறு காண்டங்களை உடையது. அதில் வந்து உத்தரகாண்டை வந்து ஒட்டக்குத்தர் எழுதினாரு அப்படிங்கலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து யாரை பார்த்தோம், குகப்பெடலம் பார்த்தோம், குகனை பற்றி பார்த்தோம் இல்லையா, குகனை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜடாயு அப்படிங்கிற கேரக்டரை பற்றி பார்த்தோம். ஜடாயு ராமாயணத்தில் வரக்கூடிய சீதையை ராவணன் பர்ணசாலையோடு தூக்கி கொண்டு போகின்ற பொழுது அதை தடுத்து சிறகை ஒடிந்து, அது தடுத்ததுனால சிறகை ஒடிந்து அவன் இறந்துட்டான். அவனை வந்து ராமன் வந்து தன் தந்தையாக நினைத்து அவனுக்கு ஈமக்கடமைகள் எல்லாம் செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சவரி அப்படிங்கிற ஒரு பெண் துறவியை பார்த்தோம். ஒரு பெண் துறவி வந்து திருமணமே வேண்டான்னு சொல்லி அந்த முனிவர் ஆசிரமத்திலே இருந்து ராமனுக்காக காத்திருந்து ராமனை தன் மகனாக பாவித்த அந்த சவரியை பற்றி பார்த்தோம். சவரி வந்து கனிகளெல்லாம் கொண்டு வந்து ராமனை பார்த்து, இந்த இனிமே எனக்கு இந்த பிறவி எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட பிறவி எனக்கு போதும், இனிமே எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சவரி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்மளுடைய சுக்ரீவன் அப்படிங்கிற கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன படலம்னா கிஷ்கிந்தா படலம். என்ன படலம் அப்படின்னா கிட்கிந்தா படலம். கிட்கிந்த பகுதியை வாழ்ந்து வந்த தலைவர்கள் யார் அப்படின்னா, வாலி சுக்ரீவன் ரெண்டு பேர் வாழ்ந்து வந்தாங்க. வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பிகள். வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பி. இவங்கள்லாம் இவங்க யார் தெரியுமா, வானர தலைவன். கிஷ்கிந்த மலைப்பகுதியிலே ஆண்டக்கூடிய குரங்கின வானர தலைவன்னா யார் அப்படின்னா, குரங்கின தலைவன். இந்த வாலிக்கு, இந்த வாலிங்கிறது யாரும் முதல்ல தெரியும், சுக்ரீவன்கிறது யார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு. கிஷ்கிந்தா பகுதியை ஆண்ட இரண்டு தலைவர்கள் தான் வாலி சுக்ரீவன். வாலி வந்து அண்ணன், சுக்ரீவன் வந்து தம்பி. இந்த வாலி வந்து ஒரு தவ வலிமையால் ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் வாங்கியிருக்கான் அப்படின்னா, யார் பகைவர்கள் அவனிடம் போர் செய்கிறார்களோ அவனுடைய அவந்த எதிரில் போர் செய்கிறவங்களுடைய வலிமையை பாதிக்கு இவன் வாலி வாங்கிக்கிடுவான். அந்த மாதிரி பவர் உள்ளவன். பாதி திறமை வந்து இவனுக்கு வந்துடும், பாதி சக்தி இவனுக்கு வந்துடும். அப்போ அந்த எதிரிகள் வந்து தோத்து விடுவான் அப்படிங்கிற ரொம்ப கௌரவம் உடையவன், ரொம்ப கர்வம் உடையவன் யார் அப்படின்னா, இந்த வாலி அப்படிங்கிற தான் ரொம்ப மிகச்சிறந்த வீரனும் கூட. அதுக்கப்புறம் தன்னுடைய யார் சண்டை போட வராங்களோ அவங்களுடைய தவ வலிமையில் என்ன செய்கிறான், பாதியை தனதாக்கி கொள்கிறான். பாதியை வந்து தன்னுடைய திறமையை அவனுக்கு, அவனுடைய பலம் பாதி இவனுக்கு வந்துடும் அப்படிங்கும்போது அவனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு சமயத்தில் வந்து இந்த வாலியும் இன்னும் ஒரு அரக்கனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு பெரிய குகையில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சுக்ரீவன் தம்பி, அவனுடைய தம்பி சுக்ரீவன், சுக்ரீவனும் என்ன செய்கிறான், கூட போகிறான். நீ வந்து வாசலில், அது குகை வாசலில் இரு, நான் உள்ளே போய் நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த குகை வாசலிலே சுக்ரீவன் காத்திருப்பான். இவன் உள்ளே போயிருப்பான். உள்ளே போய் என்ன செய்கிறான் அப்படின்னா, சண்டை நடக்கு. சண்டை நடக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 20 நாட்கள் ஆயிடுச்சு, அண்ணன் வெளியவே வரலை. இவன் காத்துக்கிட்டே இருக்கான், அண்ணன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அரசாட்சியை வந்து வாலி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அரசன் வாலி தான், இவன் தம்பி. அப்போ அண்ணனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்கறது. அப்போ வாலி தான் இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சப்பா அண்ணன் இறந்துட்டான், ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் வரல, ஆனால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறானா, அந்த குகையின் வாயிலை பெரிய ஒரு கல் வச்சு அடைச்சிட்டு இவன் வந்துருதான், அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அண்ணனுடைய அரசாட்சியை வந்து சுக்ரீவன் வந்து ஏற்றுக்கொள்கிறான். ஏற்று அவன் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு வாலி வந்து வந்துடுறான். ஆனால் வாலி வந்து இறக்கவில்லை, குகையில் தான் வட. அப்போ குகையில் இவன் அடைச்சி வச்சுட்டு வந்துடுறான். அந்த குகையை கல்லில் தள்ளிட்டு அவன் வந்துடுறான். வந்துட்டு, நீ என்ன, நான் சாகம்னாலே நீ எப்படி என்னுடைய அரசாட்சி நீ எப்படி ஏற்றுக்கிடலாம், நான் உயிரோடு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி, இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அப்படின்னா, சுக்ரீவன்கிட்ட நாட்டை பிடுங்கிட்டு நீ எப்படி அரசாட்சி செய்யலாம் அப்படின்ட்டு அவனுடைய அந்த ரூபை, அவனுடைய சுக்ரீவனுடைய மனைவியையும் அபகரிச்சுக்கிடுவான். தம்பி மனைவி தன் மனைவியாக ஆக்கிக்கிடுவான். அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ சுக்ரீவன் நாட்டை விட்டு துரத்திடுவான். அப்படி துரத்துகின்ற பொழுது அவனுடைய சேர்ந்து ஹனுமனும் என்ன செய்கிறான், சுக்ரீவனோடு வெளியேறுகிறான். அப்போ ஹனுமன் வந்து பொது ஆளுதான், இருந்தாலும் வந்து வாலியோட சேரதா சுக்ரீவனோட சேரதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்கும் பொழுது
பிறர் மனைவி தன் மனைவியாக ஆக்கி தன்பி மனைவியே தன் மனைவியாக ஆக்கி கொண்டவங்க கூட இருக்கிறத விட நம்ம சுக்ரீவனிடம் சேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹனுமன் வந்து தெளிந்த தேர்வு முடிவு தான் கரெக்டான முடிவு தான் எடுப்பார். அப்போ சுக்ரீவனுடன் வந்து ரிஷியமுகி மலையில் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. எப்படின்னா அண்ணன் வந்து எங்கே பார்த்தா நம்மளை கொண்டுருவான் அப்படிங்கிறதுக்காக இவங்க நல்லா ஒளிஞ்சிருக்காங்க. ஏதாவது ஒரு போர் பலமாக ஆகிக்கிட்டு போர்ப்படைகளெல்லாம் சேகரித்துக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை நம்ம வந்து வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் நான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் இந்த காடு வழியாக, ஏன்னா இந்த வழியாக தான் ராவணன் எடுத்துகிட்டு போனான்னு ஜடாயு சொல்லிட்டார் இல்லையா, ஜடாயு இறந்துட்டார். ஜடாயு சொன்னவுடனே அந்த திசையின் வழியாக தான் என்ன செய்கிறார் அப்படின்னா இவங்க தேடிக்கிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் இந்த சமயத்தில் தேடிக்கிட்டு வராங்க. அப்படி வருகின்ற வழியிலே என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்போ ஹனுமன் வந்து வெளியே நடமாடி இருக்கும்போது பார்க்குறான், யாரோ ஒரு ரெண்டு பேர் வர மாதிரி தெரியுது, ஒருவேளை வாலியோட ஆளாக இருக்குமோ அப்படி நம்மளை கொள்ளுதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறிக்கிறார் ஹனுமன் வந்து மறிக்க. நீங்கள் யார், எங்கே இருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன எதுன்னு கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் வந்தவுடனே ராமனுடைய முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஏதோ ஒரு தெய்வ சக்தியுடைய முகம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இப்படி உடைய ராமன், நான் வந்து சீதையை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம பகையாளி இல்லை, நாங்கள் வந்து தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்போ எங்களுடைய தலைவன் இருக்கிறான் சுக்ரீவன், அவனிடம் உங்களை நாங்கள் அழைத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ராமனை வந்து ராமன் லக்ஷ்மணனும் சுக்ரீவனிடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சுக்ரீவனிடம் போகும்போது அங்கே சுக்ரீவனை பார்த்த உடனே அப்போ சுக்ரீவன் ஒரு ராமன் ஒரு சிறந்த இவனை வச்சு நம்ம வாலியை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பார். அப்படி இருந்தாலும் ராமனுடைய வீரத்தில் வந்து சந்தேகம் வரும், இவன் வந்து உண்மையே வீரமுடையவனா இல்லையா, இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சண்டை போடலாமா அண்ணங்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் வந்து சிந்திக்கிறான். அப்போ சிந்திக்கும் பொழுது அப்போ மராமரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து உன்னுடைய அம்பு துளைத்து விட்டால் நீ சிறந்த வீரங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன் சுக்ரீவன் வந்து ராமனிடம் சொல்கிறார். அப்போ ராமன் சொல்கிறார் மராமரம், அப்போ அந்த மரத்தை காட்டுங்க அப்படின்னா ஏழு மரம் இருக்கிறது, மராமரம் அப்படிங்கிறது அது ஏழு மரம். இப்போ ஏழு மரம் தொடர்ந்து இவனுடைய ஒரு அம்பினால் அவனுடைய அந்த ராம பாணத்திற்கு வந்து அந்த ஏழு மரமும் ஒரே நேரத்தில் அவ்வளவும் அந்த ஏழு மரமும் ஒடிஞ்சு ஏழு மரமும் ரெண்டாக பிளந்து விழுந்துருது. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு அம்புனாலே, அதுக்கப்புறம் தான் சுக்ரீவன் வந்து ராமனை சிறந்த வீரன் அப்படிங்கிறதே அவன் நம்புகிறான். அப்போ இந்த ராமபாணம் வந்து அந்த மராமரத்தை துளைக்கும் பொழுது ஏழு மரங்களை துளைத்தது போல ஏழு அப்படிங்கிற எண்ணில் எது இருந்தாலும் தொலைந்து விடும் அப்படிங்கிறது மற்ற அப்படி உள்ளதெல்லாம் பயந்ததாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வீரம் சிறந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது ராமாயணத்தில். இப்போ அந்த சுக்ரீவன் ராமனை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறான், நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். நீயும் அப்போ ராமன் சொல்கிறான், நீயும் மனைவியை இழந்துட்டு காட்டில் வந்திருக்க, நானும் மனைவியை இழந்துட்டு காட்டில் தேடிக்கிட்டு அலைகிறேன், அப்போ நம்ம ரெண்டோரோட நிலைமையும் ஒன்று தான், நீ எனக்கு நண்பனாக இரு, நான் உனக்கு நண்பனாக இருப்போம் அப்படிங்கிறதே சொல்லக்கூடிய, நீ எனக்கு சகோதரன் அப்படிங்கிற சகோதரன் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு வராரு ராமர் அப்படிங்கிறத நம்ம அந்த கதையில் பார்த்துட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு குகனுக்கு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஜடாயுங்க தகப்பனாக ஈஸ்வரர், அதுக்கப்புறம் என்ன கொடுக்காரு அப்படின்னா இவ சுக்ரீவனை வந்து தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை. அதுக்கப்புறம் இந்த சுக்ரீவன் வந்து கூட்டிகிட்டு போய் வாலியை கொல்ல வைக்கிறான் ராமனால், மறைந்து நின்று தான் கொன்னான் ராமன் வாலியை, நேரில் நின்று அவனுடைய பலம் பாதி ராமனுடைய பலம் பாதி வாலிக்கு போயிடும் இல்லையா, அதனால் மறைந்து நின்று தான் கொன்றான் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்குது. அதுக்கு நிறைய விவாதங்கள், எப்படி ஒரு வீரனோடு நேருக்கு நேராக போறான் மறைந்து நின்று தவறு சரி அப்படி தவறுங்க நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அது நமக்கு தேவையில்லாதது. இப்போ நம்ம என்ன கதை அப்படிங்கிற இந்த கதை இந்த பாடலுக்கும் இந்த கதை தொடர்புக்குள்ள என்னது, அப்போ சுக்ரீவன் வந்து சுக்ரீவனுக்கு வந்து என்ன செய்கிறான்னா சுக்ரீவன் அண்ணன் வாலியை கொன்னுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுக்ரீவனுக்கு அரசாட்சியை கொடுத்துறார் ராமன். வாலியை கொண்டு அவ்வளோதான முடிஞ்சு எதிரி முடிஞ்சிடா. அப்போ அந்த அரசாட்சி கிஷ்கிந்தை கிஷ்கிந்த அரசாட்சியை வந்து சுக்ரீவனுக்கு ராமன் வந்து
கொடுத்துட்றான். வாலியை கொண்டுட்டு ராமன் வந்து கொடுத்துட்றான், அந்த சுக்ரீவனுக்கு கொடுத்துட்றான். அப்போ சுக்ரீவன் வந்தார். அப்போ சுக்ரீவன் வானரப்படைகள் எல்லாம் சேர்ந்து இலங்கேஸ்வரனுக்கு இலங்கை நாட்டில் போய் இலங்கேஸ்வரனாக இருக்கக்கூடிய ராவணனை வந்து சண்டை போட்டு அந்த இலங்கைக்கு பாலம் போட்டு சொன்னான். வானரங்கள்லாம் பாலம் அமைத்துன்னு சொன்ன இல்லையா, அந்த கடலை கடந்து இலங்கையில் போய் சண்டை போட்டு பிற அதுக்கப்புறம் சீதையை ராமன் மீட்டுனான் அப்படிங்கிறது கதை. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கக்கூடிய தருணத்தில் தான், அந்த சந்திக்க தருணத்தில் தான் இந்த பாடல், அந்த ஒவ்வொரு படலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்கள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதில் இருக்கக்கூடிய பாடல் தான் உங்களுக்கு பாடமாக வந்திருக்குது. இப்போ சொன்னேன் இல்லையா, சுக்ரீவன் வந்து ராமன் வந்து சந்தித்து அவனுக்கு உதவி செய்கிறான். அதற்கு சுக்ரீவன் அவனுடைய படைகளெல்லாம் சேர்ந்து கொண்டு ராமனுக்கு உதவி செய்கிறார்கள். அனுமன் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்து சீதையை மீட்டினார்கள். அப்போ இப்போ இந்த சந்திப்பு, இந்த சுக்ரீவனும் ராமனுடைய சந்திப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடலில் வந்திருக்கு. இதை என்ன கிஷ்கிந்தா காண்டம், இது ஏற்கனவே 17 படலங்களை உடையது. அதில் வந்து நமக்கு வந்து கிஷ்கிந்தா படல நட்புக்கோட்படலம், நமக்கு வந்திருக்க பாடல் என்னது கட்டாயம் கேட்பாங்க, நட்புக்கோட்படலம் காண்டம் என்பது பெரும்பிரிவு, படலம் என்பது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சின்ன சைடு தலைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சைடு கேட்டிங்க அதே மாதிரி தான். இப்போ நட்பு கோட்படலம் அப்படிங்கிறது 17 படலங்களை உடையதாக இருந்தாலும் நட்பு கோட்படலம் வந்து நமக்கு பாடமாக வந்திருக்கிறது. நட்புகோல் படலத்தில் ஒரு படலத்தில் உள்ள நட்புகோல் படலத்தில் உள்ள ரெண்டு பாடல் நமக்கு பாடமாக வந்திருக்கிறது. சீதையை தேடி வரும் ராமன் வந்து லக்ஷ்மணனை கண்ட அனுமன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த சுக்ரீவனிடம் போய் சொல்கிறான். சொல்லிட்டு வந்து சுக்ரீவனை அவங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் பிறகு இவங்களை கூட்டிகிட்டு போய் சுக்ரீவனை நண்பனாக ராமன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த பாடல் தான் இது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கதை, அந்த பாடல் தான் இது. சுக்ரீவனை நண்பனாக ஏற்று கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னால், தவாவலி அரக்கர் என்னும் ஆறாவது பாடல் பாருங்கள், ஆறாவது பாடல் பாருங்க, தவாவலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும் மூவாவுற வந்து கூடும் உருபது இரவி ஒத்தார் அப்படிங்கிறது பாடல். சீதையை தேடி வந்த ராமன் சுக்ரீவனை சந்திக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழல் தான் இங்கே பாடலாக உங்களுக்கு வந்திருக்கிற தவாவலி அரக்கர் என்னும், அதாவது தவ வலிமை உடைய, அதாவது குறையாத வலிமை, குன்றாத வலிமை. தவா வலிமை என்ன, குன்றாத வலிமை உடைய, மிக சிறந்த வலிமை உடைய அப்படின்னு அர்த்தம். அந்த குறையாத, எந்த வகையிலும் குறையாத வலிமை உடைய யாரு அப்படின்னா, என்னும் தகாயிருள் பகையை தள்ளி, வேண்டாத பகையை எல்லாம் தள்ளி, பகைவர்களை அழித்து வேண்டாத இருள் போன்றவர்களாகிய பகைவர்களை எல்லாம் அழித்து தவாவலி அரக்கர். அரக்கர்னா யார், எப்போவுமே என்ன செய்கிறார் அரக்கர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குறையான வீரமுடையவர்கள் இந்த அரக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தவாவலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி, அதாவது தகாத வேண்டாத பகைகளெல்லாம் அகற்றி பகைவர்களை அழித்து குவாலரம் நிறுத்தற்கற்று, குவால் அப்படின்னா என்ன செய்த கூட்டம், அதாவது வந்து அந்த அறங்களினுடைய கூட்டம், அறங்கள் அனைத்தையும் நிலைபெற செய்கின்றவன் யார் அப்படின்னா ராமன். அதைத்தான் சொல்றார், தவாவலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற, அந்த அதாவது அந்த குவாலரம் நிறுத்தற்கேற்ற ஆசையாகிய குவால் அப்படின்னா ஆசை, இந்த உலகத்துக்கு ஆசையாகிய வேரை அடியோடு அழித்து அந்த அறத்தை நிலைநாற்றக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த ராமன். அந்த காலத்தின் கூட்டம் ஒத்தார், அதாவது இரண்டு பேரும் குறையாத வலிமை உடையவர்களும் இருள் போன்றவர்களும் ஆகிய பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலைபெற செய்யக்கூடிய இந்த ராமன் என்ன செய்கிறான், காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தன், அதாவது வந்து
வீரர்களை அதாவது தீமை செய்தவர்களை அழிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதே அர்த்தம். ஏற்ற உரிய காலத்தில் வந்து அவா முதல் அறுத்த சிந்தை ஆசைகளை ஆசை உலகத்து ஆசைகளை பற்றுகளை இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதாவது அறங்களெல்லாம் கூட்டமாக தொகுதியாக வந்தது போல அந்த பகைவர்களை அழித்து அறங்களை நிலைநிறுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் சுக்ரீவனும் ராமனும் சேர்ந்து விட்டார்கள். அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும். அனகன் அப்படின்னா அந்த இடத்துல யார் அப்படின்னா ராமன். அனகன் அப்படின்னா ராமன். அரி அப்படின்னா இவர் வானர தலைவன் சுக்ரீவன், வானர தலைவனை சொல்றது சொல்றது அதுதான் என்ன சொல்றான். அனகனும் அரியும் வேந்து, அதாவது வந்து அந்த அனகனும் அரியும் சேர்ந்து உவாவர வந்து கூடும் உடுபதி இரவே ஒத்தார். உடுபதினா என்னது அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுதுதான் அமாவாசை ஏற்படும் இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்கிறார். உவா அப்படின்னா அமாவாசை, உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார். அதாவது சந்திரனும் சூரியனும் இணைந்தது போல ராமனும் என்ன செய்கிறான், ராமனும் சுக்ரீவனும் இணைந்திருக்கிறான் அப்படிங்கிறதே சொல்லும். ராமன் வந்து ராமனும் அந்த வானர தலைவன் சுக்ரீவனும் இணைந்த எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டாத இருள் போன்றவர்களும் ஆகிய பகைவர்களை அழித்து சேட்டை பண்ணுறாங்க இல்லையா, தீமை செய்தாங்கல்ல இருள் அப்படின்னா இங்கே தீமை அப்படின்னு அர்த்தம், தீய செயல்கள் அப்படின்னு அர்த்தம். பகைகளை ஒழித்து என்ன செய்கிறார், குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற அதாவது வந்து ஆசைகளை எல்லாம் அறிவே நீக்கிய ஆசையின் வேரை, அதாவது ஆசை அனை ஆசைகள் தான் அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு புத்தர் சொல்வார் இல்லையா, அதே மாதிரி தான் ஆசைகளை இல்லாத பிராமன் உள்ள ஆசைகளை அரசாட்சி அவன் நினச்சா அரசாட்சி பண்ணியிருக்கலாம், அரசாட்சி பண்ணலை, தன் தம்பிக்கு கொடுத்துட்டு அம்மா சொன்னா கைகை அம்மா சொன்னதுக்கு ஏற்ப தன்னுடைய அம்மா சொன்னதுக்கு ஏற்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு வந்திருந்தார். அந்த எந்த ஒரு உலக ஆசைகளும் இல்லாத ஆசையே அறவே ஒழித்தவன் ராமன், ஆசைகளை அறவே ஒழித்த சிந்தனை உடையவன் ராமன் அப்படிங்கிறது அந்த வானர தலைவனும் சேர்ந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் சந்திரனையும் சூரியனையும் ஒரே நேர்கோட்டில் பார்ப்பது போல இருக்கிறது. இரண்டு பலங்கள் சேர்ந்து விட்டது, இனி தீயவர்கள் யாரும் கிட்டே வர முடியாது. இரண்டு தீவினைகளை அழிப்பதற்கு புறப்பட்டு விட்டார்கள் சுக்ரீவனும் ராமனும் அப்படிங்கிறதே சொல்லக்கூடியது. யாருமே எல்லாமே அதுதானே, தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறது அவர் எவ்வளோ பெரிய இது, அதையும் நான் ராமன் பொறுத்து கொண்டு தான் இருக்க. ராவணன் கூட போர்க்களத்தில் ராமன் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் ராமன். அதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல மனசு ராவணனுக்கு இல்லை. அதுதான் சொல்கிறேன், கடைசியாக கூட ராவணனை எல்லாம் இழந்தாய், எல்லாமே இழந்துட்ட, ஆனால் இன்னைக்கு போய் நாளைக்கு வா, நாளைக்கு யோசனை பண்ணு, நாளைக்காவது நீ நல்லவனாக மாறு, மாறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தவன் தான் ராமன். அதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இருளை போற்றக்கூடிய ஆசையினுடைய ஆசைதான் நம்ம மனிதனுடைய முதல் எதிரி. அந்த ஆசைகளை அழித்தவன் ஆசைகளை எல்லாம் அப்பாற்பட்டவன் யாருன்னா ராமன். ராமனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை என, உலகத்து பற்று இல்லாதவன் அவன், உலகத்தில் உள்ள ஆசை பாசங்களுக்கெல்லாம் இது பண்ணாதவன், அந்த ஆசை பொருள்களுக்கு அடிமையாகாத ராமன். அறநெறி ஒன்றே போற்றுபவன் ராமன், அறநெறியிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை மட்டுமே போற்றுபவன், எல்லாத்தையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள அன்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு நெறி உடையவன் ராமன். அப்படிப்பட்ட ராமன் சுக்ரீவனுக்கு உதவி செய்து சுக்ரீவனுடன் சேர்ந்துதான் ராவணனை போருக்கு சந்திக்கிறான் அப்படிங்கிறது. இரண்டு அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இயங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதே சொல்லக்கூடியதா. இந்த இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ரெண்டும் சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒத்து இருந்தார் போல் தோன்றுகிறது அப்படின்னே கம்பர் சொல்றார். கருணையே வடிவமான அன்பே வடிவமான ராமன், அருள் நரிகள் சிந்திக்காமல் வேற எதுவும் சிந்திக்க மாட்டான், ஆசைகளை அறவே ஒழித்த ராமன் சுக்ரீவனுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதை வந்து சொல்லுகிறது. அதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. அடுத்த பாடல் மற்ற ஏழாவது பாடல் பாடல் பாருங்க.
மற்ற இனி உரைப்பது என்னே. சேத்தாச்சு, சுக்ரீவனை வந்து நண்பனாக ஏற்றுக்கொண்டான், சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அப்புறம் இப்போ அடுத்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். மற்ற இனி உரை உனக்கு நான் உதவி செய்கிறேன். இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? மற்ற இனி உரைப்பது என்னே. வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். இனி ஒன்றை என்னப்பா சொல்லதுக்கு இருக்கு? இவர் ஒன்றுமே இல்லை. மற்ற இனி உரைப்பது என்னே, என்ன சொல்ல நீ என்ன சொல்றது? வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நின்னை செற்றவர், செற்றவர் அப்படின்னா யார் அப்படின்னா பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப செற்றவர் என்பது வினையால் அடையும் பெயர், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செற்றவர் அப்படிங்கிறது பகைவர் அப்படின்னு அர்த்தம். பகைவர் செற்றார், பகைவர் என்னை செற்றார். உன்னுடைய பகைவன் இனிமேல் என்னுடைய பகைவன். ராமன் சொல்றார் சுக்ரீவனிடம், இனிமேல் உனக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களெல்லாம் எனக்கும் பகைவர்கள் அப்படின்னு சொல்றார். செற்றவர் என்னை செற்றார், செற்றார்னா பகைவர். உனக்கு யாரெல்லாம் பகையோ அவர்களெல்லாம் எனக்கு பகை அப்படின்னு சொல்றார். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு உற்றார். உன்னுடன் பழகியவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் உனக்கு உறவினர்களாக இருந்தால் அவர்கள் எனக்கும் உறவினர்கள்தான் அப்படின்னு சொல்றார். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர், உனக்கு அன்புக்குரியவர்களாக இருந்தால் அவர்கள் தீமை செய்தவர்களாக இருந்தாலும் மன்னித்தோம் அப்படின்னு சொல்றார். உற்றவர் எனக்கு உற்றார். தீயரே எனினும் உன்னோடு பகையுடையவர்கள், உன்னுடைய நெருக்கமானவர்களாக, உன்னுடைய அன்புக்குரியவர்களாக, உன்னுடைய பாசத்துக்குரியவர்களாக இருந்தால் அவர்கள் எனக்கும் என்ன செய்கிறார்கள்? எனக்கும் அவர்கள் சொந்தக்காரங்க தான். உனக்கு சொந்தக்காரங்கனா, உனக்கு அன்புக்குரியவர்கள்னா எனக்கும் அன்புக்குரியவர்கள் தான். உன் கிளை எனது, உன் கிளை எனது. உன் கிளை, உன் கிளைனா அவங்களுடைய சுற்றம், உன்னுடைய சுற்றத்தார்கள், உன்னோட உறவினர்கள், இந்த வானர கூட்டம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்க, உன்னுடைய சொந்தக்காரங்கள் எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்கள். எப்படி குகண்ட பேசினார் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் சுக்குவினட்டையும் பேசுகிறார். உன் கிளை எனது, இனிமேல் என்னுடையது. உன் கிளை, உன் கிளைனா இது என்னது? உன் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்ற. என் காதல் சுற்றம் உன் சுற்றம், என்னுடைய உறவினர்கள் எல்லாமே உன்னுடைய உறவினர்கள், என்னுடைய அன்புக்குரிய உறவினர்கள் எல்லாமே உன்னுடைய அன்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி உறவினர் அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர், உன் சுற்றத்தினர், அன்பு மிகுந்த என்னுடைய உறவினர்கள் உன்னுடைய உறவினர்கள், அன்பு மிகுந்த உன்னுடைய உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு ராமன் சொல்கிறான். நீ என் நீ இன்னுயிர் துணைவன் என்றான். நீ எனக்கு உயிர் போன்ற நண்பன் அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்களா, ஒரு வானர தலைவனை ராமன் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அதான் சொல்றான், அதாவது உன்னுடைய சுற்றம் என்னுடைய சுற்றம், என்னுடைய அன்புக்குரியவர்கள் உன்னுடைய அன்புக்குரியவர்கள், உன்னுடைய குடும்பம் என் குடும்பம், நீ எனக்கு உயிர் நண்பன் அப்படின்னு சொல்கிறார். நீ எனக்கு உயிர் நண்பன் அப்படின்னு ராமன் சுக்ரீவனிடம் சொல்கிறார். கிளை எனது, மற்ற இனி உரைப்பது என்னே. வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். இந்த வானுலகத்தில் மண்ணுலகத்திலும் இருக்கக்கூடிய உன்னுடைய சொந்தக்காரன், உன்னுடைய பகைவர்கள் என்னுடைய பகைவர்கள், பகைவர்கள் உன் தீமையானவர்களே இருந்தாலும் உன்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய சொந்தம் உன்னுடைய சொந்தம், நீ என் உயிர் போன்ற நண்பன், நீ என்னுடைய துணைவன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து யுத்த காண்டம். அடுத்த காண்டம் வந்து இதுதான். இந்த ரெண்டு பாடல் தான், இந்த கிட்கிந்தா படலத்தில் இந்த ரெண்டு பாடல் தான் உங்களுக்கு தந்திருக்கு. மொத்தம் 17 படலத்தில் இந்த ரெண்டு பாடல் தான் உங்களுக்கு பாடமாக வந்திருக்கு. அடுத்து வந்து அடுத்து யுத்த காண்டம், கடைசி யுத்த காண்டம் வந்துட்டோம். யுத்த காண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதில் ராவணன் அவங்களுடைய சுற்றங்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். இப்போ யுத்த காண்டம் அப்படிங்கிறத எதில் வந்திருக்கு அப்படின்னா, வீடணன் அடைக்கலப்படலம். வீடணன், வீடணன், விவீடணன் சொல்லலாம், வீடணன் சொல்லலாம், அடைக்கலப்படலம். அடைக்கலம்னா என்னது? சரணாகதி அடைதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல வீடணன்னா இப்போ யார், ஒவ்வொரு கேரக்டரும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வீடணன்னா யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். வீடணன் யாரும் இல்லை, ராவணனுடைய தம்பி.
கடைசி தம்பி. முதல்ல கும்பகர்ணன், முதல் தம்பி ராவணன், அடுத்து கும்பகர்ணன், அதுக்கடுத்து விபீடனன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து இந்த ரெண்டு தம்பிகள் யாருக்கு இருக்குன்னா ராவணனுக்கு இருக்கிறது, சரியா. அடுத்து வந்து ஒரு தங்கை இருக்கா ராவணனுக்கு, அவள் வர சூர்பனகை. இப்போ அவளால் தான் அந்த ராமாயணமாக கதை சுற்றிக்கிட்டு வருது, சரியா. அப்போ அவளுடைய சூழ்ச்சி தான் அந்த நடந்துக்கிட்டு இருக்கு, ராமாயண போகிற அவளோட சூழ்ச்சியால் தான் வந்து கூட சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு தங்கை சூர்பனகை, சரியா. இந்த சூர்பனகை தான் அந்த ராவனிடம் வந்து இந்த சீதையை பார்த்த விஷயத்தை வந்து சொல்கிறா. ஒரு அழகான பெண் இப்படி கானகத்திலே நான் பார்த்தேன், அவ்வளோ அழகான பெண் அப்படின்னு சொல்லி அந்த ராவணனுக்கு அந்த பெண் ஆசையை தூண்டுவதற்குரிய அந்த இது அந்த அந்த ஒரு தருணத்தை, அந்த ஒரு மோசமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தவளே இந்த சூர்பனகை தான். அதுதான் இந்த சூர்பனகை சூழ்ச்சினால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் இந்த ராமாயணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது நமக்கு தேவையில்லை. வீடனன் யார் அப்படின்னா கும்பகர்ணன். கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன், வீடனன் ரெண்டு பேர். அதில் வந்து கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் சாப்பிடுவான், அது உங்களுக்கு தெரியும். அது தேவையில்லை. அது அவனுடைய தம்பி. அது அதாவது செஞ்சோற்று கடனுக்காக அண்ணனுக்காக சண்டை போட்டவன் கும்பகர்ணன் தான். ஆனால் இவன் வந்து சண்டை போடலை. இவனுடைய வாழ்க்கை வரலாறு, இவனுடைய வாழ்க்கை முறை வேறு. இவனுடைய அமைதியான வாழ்க்கை முறை தான் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் வீடனன். இவன் வந்து அண்ணன்ட்ட சொல்லுவான், ராவணன் ஆகிய அண்ணன்ட்ட சொல்லுவான், நீ வந்து ராவணன் அப்படிங்கிறது வந்து அவன் ஒரு மிகச்சிறந்த வீரன் தான், இல்லைன்னா சிறிய சிறு பெரிய சிவபக்தன் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஒரு தவறு செய்தனால அவன் அவனுடைய அந்த வேதனையை அவன் அனுபவிக்கிறான். அப்போ வீடனன் சொல்கிறான், எப்பா அண்ணன்ட்ட சொல்கிறான், நீ ஒரு நீ சீதையை ஏன் கடத்திட்டு வந்த, சீதையை நீ கடத்திட்டு வந்திருக்காமல் இருக்கலாம், பெண்ணால் தான் உனக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல, நீ ஏன் அதை ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவான். நம்ம ராவணன் வந்து தம்பி சொல்கிறதே அவன் கேட்க மாட்டான். உடனே அந்த வீடன் வந்து என்ன செய்கிறான், எப்போவுமே ராமனை பூஜித்து வழிபடக்கூடியவன் தான் இந்த வீடனன். அவன் வந்து எப்போவுமே ராமனுடைய ராம பக்தனாக தான் இருந்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து பகை கிடையாது ராமனுக்கு, பகையாளி என்றைக்குமே அவன் நினச்சதில்லை. இப்போ இடையில இப்போ கிஷ்கிந்தையில் இருந்துக்கிட்டு ராமன் வந்து அனுமனை தூது அனுப்புகிறார், சீதையை இலங்கையில் எங்கே இருக்கிறா, எந்த பகுதியில் இருக்கா, நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படி பார்த்துட்டு வான்னு சொல்லும் பொழுது, அப்போ சீதையை வந்து அனுமன் வந்து பார்க்க வரலாம். அந்த அசோகவனத்திலே சீதை சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறாள். அந்த அசோகவனத்திலே சிறை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சீதைக்கு ஆறுதலாக இருப்பவன் இந்த வீடனுடைய மகள் தான், திரிசடை அப்படின்னு பேர் அவளுடையது. அவள் வந்து அந்த சீதைக்கு வந்து ஆறுதலாக இருக்கா, நான் ஒரு கனவு கண்டேன், ராமன் வந்து சண்டை போட்டு உன்னை வந்து மீட்டி கொண்டு போவதாக நான் கனவு கண்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, உன் கற்புக்கு எந்த இழுக்கும் வராது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல், சீதைக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவளாம் திரிசடை. யார், வீடனுடைய இவனுடைய மகள் தான் திரிசடை. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ராவணன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அதனால் ராவணன் சொன்ன மாதிரி இவன் வந்து சண்டை போட தயாராக இல்லை ராமனிடம், ராவணனுக்கு சப்போர்ட் பண்ணி ராமனிடம் சண்டை போடுவதற்கு இவன் தயாராக இல்லை. அப்போ இந்த ஹனுமன் வந்து சீதையை காண்பதற்காக இலங்கைக்கு வந்த பொழுது ஹனுமனுடைய வாலில் வந்து துணியெல்லாம் கட்டி தீ வச்சு விட்டுருவாங்க. அப்போ இந்த ஹனுமன் என்ன செய்யற, அங்கங்கே மாட மாளிகையில் போய் உட்காந்து தீ வச்சு விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த குரங்கை பிடித்து கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். யார் அப்படின்னா ராவணன் சொல்வார். அப்போ இவன் தான் சொல்லுவான், தூதுவாக வந்தவனை வந்து நம்ம வந்து கொல்வதில் நம்முடைய அரச தர்மம் ஆகாது, அது கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹனுமனை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னது வீரன் தான். அதனால் அப்படி ஒரு ரொம்ப நல்லவன். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ராமனிடம் அடைக்கலம் தேடி வருகிறான், சண்டையிடுவதற்கு தயாராக இல்லை. ராவணன் செய்கிறது தவறு, அதுக்காக நம்ம ராமன்கிட்ட சண்டை போடுறது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமனிடம் அடைக்கலம் தேடி வருகிறான். இவ்வளவு படைக்கலங்கள் இதெல்லாம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இடையில ராமன் வந்து அங்கே பாசறையிலே, போர்க்கள பாசறையிலே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில தான் தங்கி இருக்கிறான். அப்போ தங்கிக்கிட்டு இருக்கும்போது வரதை பார்த்த உடனே ராமன் சொல்கிறான், அது யார் வராங்க பாத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இன்னார் வாரா, ராவனுடைய தம்பி வரான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஏன் வாரான், எது சூழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ சுக்ரீவன் சொல்கிறான், ஒரு எதிரியுடைய தம்பியை வந்து நம்ம வந்து
ஏற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதனுடைய தம்பியை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் அடைக்கலமாக நான் இருக்கிறேன், இந்த ராவண இலங்கையில் வந்து எங்கெங்கே படைபலங்கள் அதிகமாக வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்கெங்கே இருக்குதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான், வீடன் சொல்கிறான். அப்போது ராமன் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, வீடனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனை நம்பக்கூடாது, ராவனுடைய தம்பி இல்லையா, நாளைக்கு ராவணன் சூழ்ச்சியாக அனுப்பியிருப்பானோ, சூழ்ச்சி செய்வதுக்கு வேண்டி இவனை நல்லவன மாதிரி அனுப்பியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் கூட சொல்கிறான் வேண்டாம் அண்ணே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹனுமன்கிட்ட கேட்குறாரு, கடைசியாக ஒரு முடிவு ஹனுமன்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இந்த இவனை நான் நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் சீதா பிராட்டியை தேடி நான் தூது சொல்லும் பொழுது என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராவணன் சொல்லும் பொழுது நீ கொல்லக்கூடாது, ஒரு தூதுவனை நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பி வைத்தவன் வீடனன். அதனால் அவனுடைய வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும், அவனுடைய வீடு எப்பவும் பக்திமயமாக தான் இருக்கும், இவன் ஒரு வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்கிறார் அனுமன். அதுக்கு பிறகு வீடனனை நண்பனாக எதிரியுடைய தம்பியாக இருந்தாலும் அவன் என்னை தேடி அடைக்கலமாக வந்து விட்டான், நான் அடைக்கலம், அவன் எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல, அடைக்கலம் வந்தவனுக்கு நான் அடைக்கலம் கட்டாயம் தருவேன் அப்படின்னு சொல்லி ராமன் வீடனனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். பார்த்தீங்களா, சுக்ரீவனையும் ஏற்றுக்கொள்கிறான், வீரனையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த பாடல் தான் உங்களுக்கு வீரனன் அடைக்கல படலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இந்த வீரன் வந்து ராமன்கிட்ட வந்து சொல்கிறார், நான் வந்து எவ்வளவோ சொல்லி எங்கள் அண்ணன் வந்து கேட்கலை, சீதையை கொண்டு விட்டு அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ராமனை அவனை வந்து அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறான், தன்னுடைய நண்பனாக சகோதரனாக ஏற்றுக்கொள்கிற பாடல் தான் உங்களுக்கு பாடமாக வந்திருக்கிறது. இப்போ 8வது பாடல் பாடுங்க. ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற. ஆழியான் அப்படின்னா ஆழி சக்கரத்தை உடையவன் யாருன்னா திருமால், திருமால் தானே இங்கே ராமன் அவதாரமாக வந்திருக்கிறான், அதனால தான் சொல்லுவோம். ஆழி சக்கரத்தை உடைய ராமன் எப்பொழுதும் எப்படி இருப்பான், அதாவது அருள் சுரந்து உவகை கூற, அருள் சுரந்து உவகை கூற, அதாவது வந்து எப்பவும் கருணை மனம் படைத்தவன் ராமன். அருள் அப்படின்னா கருணை மனம் படைத்தவன் உவகை கூற. ஏழினோடு ஏழாய், ஏழினோடு ஏழாய் நின்ற உலகு என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வாழ்யிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். அதாவது வந்து அந்த அரக்கர் வாழ்வதக்கூடிய அந்த கடல் நடுவே உள்ளதுமான இந்த இலங்கை அரசாட்சியை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். யாருக்கு தருகிறேன் அப்படின்னா இவனுக்கு, வீடனனுக்கு. உன் அண்ணனை அழித்து எப்படி வாலிக்கு எப்படி சுக்ரீவனுக்கு வாலியை அழித்து நம்ம அரசாட்சியை கொடுத்தோமோ அதே மாதிரி வீடனனுக்கு என்ன செய்கிறோம், நம்ம ராவணனை அழித்து அந்த இலங்கேஸ்வரன் இலங்கை ஆட்சியை வந்து யாருக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், வீடனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார், ஹனுமன் சொல்றான். ஹனுமன் வந்து சொல்ற ராமனிடம் சொல்ற பரிந்துரை செய்யறான், அப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஹனுமன் வந்து கேட்டுக்கொண்டான், ராமனிடம் கேட்டுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து உனக்கே உரிமை தருகிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு, அதாவது மேலே 7 உலகம் கீழே 7 உலகம், 14 உலகத்திலும் இருக்கக்கூடிய உலகங்களும் அதோட என்னுடைய பெயர், அதாவது ராமனுடைய பெயர், வாழும் நாள் அன்று காரு உலகம் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று கார், நான் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல ராமன் அப்படிங்கிற பெயர் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல நிலைத்து நிற்குமோ அது வரைக்கும் உள்ள காலம் வரை நீதான் இந்த இலங்கைக்கு அரசன் அப்படின்னு ராமன் சொல்லுகிறான். அப்போ ஆழியான் அவனை நோக்கி, ஆழியான் அவனை நோக்கி அப்படின்னா ராமன் ஆழினால் சக்கரத்தை உடைய சங்கு சக்கரம் தானே, ராம திருமாலுடைய வாகனம் சங்கு சக்கரம் தான் திருமால் எப்பவும் வச்சிருப்பார் இல்லையா, அந்த அதை என்ன செய்கிறான், ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து கருணை, அருள் சுரந்துன்னா கருணை மனம் பாகல உவகை கூற மகிழ்ச்சியோடு சொல்கிறான். உவகைனா என்னது, மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு கூறுகிறான். ஏழினோடும் ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும், அதாவது 7-14 உலகத்திலும் என் பெயர் என்ன, எந்த நாள் வரைக்கும் எப்போது வரைக்கும் என்னுடைய ராமன் அப்படிங்கிற பெயர் நிலைத்து நிற்குமோ அது வரைக்கும் உனக்கு இலங்கை அரசாட்சியை தந்தேன் அப்படின்னு யார் சொல்லிட்டா அப்படின்னா, ஏன்னா உறுதியாக ராவணனை ராமன் வெல்வது உறுதி, அது எந்த மாற்றமும் இல்லை, அதனால இவன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான்.
ஏழினோடும் ஏழாய் நின்ற உலகம், பதினாலு ஏழு பதினாலு உலகம் சொல்லுவோம் இல்லையா, அதான் இருக்கு. மேலே ஏழு உலகம் பூமி, அதாவது பூமியை நடுப்பகுதியாக கொண்டு மேலே ஏழு உலகம், பூமிக்கு கீழே ஏழு உலகம் இருக்கு அப்படிங்கிறது பிராணங்கள் சொல்லுது. அதைத்தான் இங்கே சொல்றாங்க. வாழும் நாள் வரைக்கும் இந்த ஏழு உலகத்துல நான் வாழும் நாள் வரைக்கும் வாழியிற்று அரக்கர் வைகும் தாள் கடல் இலங்கை செல்வோம். அதாவது வந்து என்னுடைய பெயர் இங்கு எவ்வளவு நாள் நிலைத்திருக்குமோ அவ்வளவு காலம் தாள்கடல் இலங்கை அரசாட்சியை, இந்த இலங்கை செல்வத்தை உனக்கே தந்தேன், நின்னதே தந்தேன் அப்படின்னு சொல்றார். இந்த இலங்கை அரசாட்சி உனக்குத்தான் சொந்தம், உனக்கு தான் தருகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துறான். போர், அதாவது போர் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் போர் முடியலை. அப்போ வாக்குறுதி, இடையில இவன் அடைக்கலம் தேடி வந்தவுடன் அவனுக்கு வாக்குறுதிகளை ராமன் வந்து உன் அண்ணனை வீழ்த்தி உனக்கு அரசாட்சியை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். அடுத்து இப்போ அடுத்த பாடல் பாரு. குகனோடு ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான். ராமன் சொல்கிறான், இவ்வளவு நாள் முதல்ல குகனை பார்த்தாலையா, குகப்படலாம் குகனை பார்த்தாலையா, அவனும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் இல்லையா. அப்போ குகனோடு ஐவரானம், ஏற்கனவே ராமர் அண்ணன் தம்பி நாலு பேர், அப்போ குகனை சேர்த்து எத்தனை ஆச்சு, அஞ்சு பேராச்சு. குகனோடு ஐவரானே முன்னால் அந்த குகன் கங்கையாற்றை கரையை குடிக்கக்கூடிய அந்த வேடுவர் தலைவன் குகன் இருக்கிறானே, சிருங்கி பேரம் நாட்டை ஆண்ட குகன் இருக்கிறானே, அவனை நான் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்றார். குகனோடு ஐவரானும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு, குன்று சூழ்வான் மகனோடு கிட்கிந்தா படலம் சுக்ரீவன், மலை குகையிலே வாழக்கூடிய அந்த வானர தலைவன் நின்று குன்று சூழ்வானோடு அப்படின்னா யாரனா குகனோடு, இந்த சாரி இவனோடு சுக்ரீவனோடு நான் என்ன என்ன செய்கிறேன் அப்படின்னா, மேருமலையை தலைவனாக கொண்டு வாழுகின்ற கதிரவனின் மகனான சுக்ரீவனுடன் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆறு பேராயிட்டோம், குகனோடு அஞ்சு பேராயிட்டோம், சுக்ரீவனோடு சேர்ந்து நாங்கள் வந்து என்ன செய்தோம் ஆறாயிட்டோம். உள்ளத்தின் பகன் மகனோடு அறிவரோனம் எம்மலை எம்மொழை அன்பின் வந்த அகநமர் அகநமர் காதல் ஐயை நின்னோடு எழுவரானோம் என்னிடம், அதாவது என்னிடம் அடைக்கலமாக வந்த உன்னோடு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாங்கள் உன்னோடு சேர்ந்து நாங்கள் ஏழு பேர் ஆயிட்டோம் அண்ணன் தம்பி, ஏழு பேர் சகோதரர்களாக நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி புகழ் அரும் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இது மனப்பாட பாடல் பார்த்துக்கோங்க. புதல்வரால் பொழிந்த நுந்தை, நுந்தை அப்படின்னா உன் தந்தை தசரதனை உன் தந்தை அப்படின்னு சொல்லி விபீடனை பார்த்து ராமன் சொல்கிறான். அதாவது குகனோடு அங்கே நாலு பேராக இருந்து அஞ்சு பேராக ஆகிட்டோம், அதுக்கப்புறம் வந்து குன்று சூழ்வாள் மேருமலையை தலைனா தலைவனாக கொண்ட சுக்ரீவனுடன் நாங்கள் வந்து ஆறு பேராக இருந்தோம், இப்போ நீ அடைக்கலம்னு வந்ததுனால உன்னோட சேர்ந்து நாங்கள் ஏழு பேராக ஆகிட்டோம் அப்படிங்கிறதே சொல். புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்த, அதாவது இந்த இதுக்கெல்லாம் யான் என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், இந்த காட்டு வாழ்க்கை கானக வாழ்க்கை ராமன் வந்து இந்த காடுகளுக்கு வந்ததுனால எனக்கு சகோதரர்கள் எண்ணிக்கை அதிகமாக கிடக்கு, சுற்றம் அதிக சொந்தக்காரங்க ரொம்ப சேர்ந்துருக்காங்க அதிகமாக இருக்கிறது அப்படின்னால உன் தந்தையாகிய தசரதன் இருக்கிறானே, விவேடனை பார்த்து உன் தந்தை தசரதன் அப்படின்னு சொல்கிறார், உன் தந்தையாகிய தசரதன் இருக்கிறானே அவன் யார் தெரியுமா, நிறைய பிள்ளைகளை பெற்ற பெருமை உடையவனாக அவன் இருக்கிறான் தந்தையாகி தச, இதனால் முதல்வர்களை கூடுதலாக அடைந்த பெருமை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, கூடுதலாக பிள்ளை பேர் யாருக்கு கிடைச்சிருக்கு, தசரதனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சரியா, அடுத்து வந்து இந்த பாடல், இந்த பாடல் குகனோடு ஐவரானும் அந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல். குகனோடு ஐவரானும் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறிவரானும் எம்முளை அன்பில் வந்த அகநமர் காதல் ஐயன் நின்னோடு எழுவரானும் புகழ் அருங் காணத்தந்து காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை அப்படின்னு சொல்றது பாடல். அடுத்து உளது அப்படிங்கிறது வந்து, உள்ளது அப்படிங்கிறத வந்து உளது அப்படின்னா அது உள்ளது அப்படிங்கிறத வந்து ஒரு இடைக்குறை அப்படின்னு சொல்லலாம், இடைக்குறை உள்ளது அப்படிங்கிறதான் வந்து குறைந்து உளது அப்படின்னு வந்திருக்கிறது. உளது எல்லாம் எல்லாம் இருக்கலாமா, எல்லாம் எல்லாம் அப்படின்னு வரும், இதுவும் இடைக்குறை தான். சரியா, இந்த மாதிரி வரக்கூடியதை நம்ம இடைக்குறை அப்படின்னு சொல்லும். தாழ் கடல் தெரியும் இல்லையா, தாழ்
தாழ் கடல் என்னது தாழ் தாழ்ந்த அப்படிங்கிறது ஒரு வினை சொல், கடல் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து வந்து ஒரு சொல்லாக இருக்கிறது. இதை விரித்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மூன்று காலங்களும் உறைந்திருக்கும் அப்படி, காலம் கரந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லும். ஒரு பெயர் என்னது ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடியது. தாழ்ந்த அப்படிங்கிறது வந்து ஒரு இது ஒரு வினை தான், அது என்ன பெயர்களோடு சேர்ந்து வந்திருக்கிறது, அது ஒரு வினை சொல். அதுதான் என்ன சொல்லும், மூன்று காலங்களும் உள்ளே மறைந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொகை சொல். அந்த விரிந்தாலும் அதுக்கு தெரியும் உள்ளே இருக்கக்கூடியது என்ன தொகை அப்படிங்கிறத, காலம் கடந்த வினை தொகை, காலம் கடந்த வினை தொகை. அது விரித்து பார்த்தோம் அப்படின்னா அது மூன்று காலங்களும் வள்ளே உறைந்து இருக்கு. தாழ்கடல், விரிகடல், அப்படி புனைகடல், அதெல்லாமே வினைத்தொகைகள். இப்போ செற்றவர் வினையே பெயராக அடங்கி வருவதுதான் எனது வினையால் அணையும் பெயர். செற்றவர் கருத்தாவின் பெயர், செற்றவர் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிற அந்த கருத்தாவின் பெயரால் இங்கே ஒரு ஒரு வினை முடிவு வந்திருக்கிறது. அதனால் வினையால் வினை வந்து பெயரால் அணைவது, வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அப்படின்னு தெரிஞ்சிடும். நுந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுந்தை அப்படின்னா உன் தந்தை அப்படின்னு அர்த்தம். அது என்னது அப்படின்னா இலக்கண குறிப்பு மறுவு அப்படின்னு சொல்ல, மறுவி வருவது அப்படின்னு சொல்லப்போம். தஞ்சாவூரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். திருநெல்வேலியை எப்படி சொல்லுவோம், நெல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோயம்புத்தூரா கோவை அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் என்ன சொல்லுவோம், மறுவு, மறுவி வந்திருக்கிறது. ஒன்று வருவதற்கு பதில் இன்னொன்று, அதாவது அது உள்ளே மறுவி வந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெயரை குறிக்கிறதுக்கு இன்னொன்று மறுவி, அந்த ஊரினுடைய பெயர். இப்போ தஞ்சாவூர் ஊரை குறிக்கிறது தஞ்சை அப்படின்னு வருது இல்லையா, அதே மாதிரி தான் நுந்தை என்பது மறுவு சொல் அப்படின்னு இலக்கணத்தார் சொல்கிறாங்க. நன்றி மாணவர்களே. இந்த மனப்பாட பகுதிகளெல்லாம் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அந்த இதில் உள்ள ஒன் மார்க்கு, இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, கம்பராமாயணம் ரொம்ப முக்கியம். கம்பராமாயண மனப்பாட பாடல் உங்களுக்கு எப்பவும் கேட்கக்கூடிய பாடல், மனப்பாட பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கம்பராமாயணம் ஒரு முக்கியமான காவியம். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காவியம் அப்படின்னா இந்த ரெண்டு காவியத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு அது பாடமாக இருக்கிறதுனால மனப்பாட பகுதி கட்டாயம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் படித்து எழுதி பார்த்துங்க. நன்றி மாணவர்களே.